நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகாபாரதத்தை எழுதிய விநாயகரோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாபாரதம்ன்ற இதிகாசத்தை தெரிவித்தவர் தான் விநாயகர். மகாபாரதம் என்பது ரிக், யஜிர், சாமம், அதிர்வனம் என்ற வேதங்களையும் அடுத்து விளக்கக்கூடிய ஐந்தாவது வேதமாக அனைவராலும் போற்றப்படுகிறது. இதில் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிக தெளிவாகவும் அழகாகவும் கூறிய பெருமையெல்லாம் வியாசருக்கே உண்டு. இதை நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் வியாசர். பிறகு வியாசர் சொல்ல சொல்ல இதனை யாரை கொண்டு எழுத செய்வது என்ற எண்ணம் தோன்றியது. அப்பொழுதுதான் வியாசருக்கு மனதில் தோன்றியவர் யாருன்னா பிரம்மதேவர். வியாச பிரம்மதேவனை வைத்து மகாபாரதத்தை எழுதலாம் என நினைத்து பிரம்மனை வழிபட்டார். வியாசரோட வழிபாட்டினால பிரம்மரும் அவர் முன் தோன்றினார். வியாசர் அவரோட எண்ணத்தை பிரம்மர்கிட்ட தெரிவித்தார். அதற்கு பிரம்மர் வியாசரிடம், நீங்கள் விநாயகரை வேண்டுங்கள் என்று கூறினார். பிரம்மதேவர், உங்களுடைய எண்ணம் ஈடேற துணை இருப்பேன் என்று கூறி மறைந்தார். அதன் பிறகு வியாசர் விநாயகரை வேண்டினார். விநாயகர் வியாசர் முன் தோன்றினார். வியாசர் தன் மனதில் இருந்ததை விநாயகரிடம் கூறினார். அதற்கு விநாயகரும் ஒப்புக்கொண்டார். ஆனால் விநாயகர் ஒரு நிபந்தனை விதித்தார். அது என்னவென்றால், மகாபாரதத்தை நீங்கள் கூறும்போது தடையில்லாமல் கூற வேண்டும், இடைவெளி இல்லாமல் கூற வேண்டும் என்றார் விநாயகர். வியாசர் இதற்கு சம்மதம் தெரிவித்தார். பிறகு வியாசரும் ஒரு நிபந்தனை தெரிவித்தார். அது என்னவென்றால், தாங்களும் ஒரு நிமிடம் கூட நிறுத்தாமல் எழுத வேண்டும் என்றார். விநாயகரும் இதற்கு சம்மதித்தார். வியாசர் ஒரு நல்ல நாளில் விநாயகரை முறைப்படி பூஜித்து அவரை வணங்கி பாரத கதையை கூற தொடங்கினார். வியாசர் பாடலாக சொல்ல விநாயகர் யோசித்து யோசித்து எழுதினார். வெள்ளத்தை போல் வியாசர் சொல்லி கொண்டிருக்க அவரின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து எழுதினார் விநாயகர். ஒரு கட்டத்தில் விநாயகர் எழுதி கொண்டிருந்த எழுத்தாணியின் கூர் மழுங்கி போனது. உடனடியாக தனது வலக்கொம்பை, அதாவது தந்தத்தை ஒடித்து அதையே எழுத்தாணியாக உபயோகித்து எழுதினார். இவ்வாறு தான் மகாபாரத காவியம் உருவானது. நாரதர் மகாபாரதத்தை கற்று தேவர்களுக்கு தெரியப்படுத்தினார். இவ்வாறு தான் மகாபாரதம் மனிதர்களுக்கு இடையே சென்று அடைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.